அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சயின்ஸ் ஃபீடிங் சேனல் எங்களால் முடிஞ்ச அந்த வழிகாட்டுதல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கல்விப் பணியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஓகே ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டோ இருக்கோம், ஆனாலும் வித்தியாசமான நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இந்த இங்கிலீஷில் டைப் பண்ணுறது, தமிழில் டைப் பண்ணுறது, தங்கிலீஷில் டைப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு என்னால் தெளிவான விளக்கத்தை டைப்பிங்கில் சொல்ல முடியல நண்பர்களே. அதனால் உங்களுடைய கேள்விகளுக்கான கமெண்ட்ஸில் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நான் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ்லேயே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். குரல் பதிவு மூலம் உங்களுக்கு என்னால் இன்னும் மிக தெளிவாக சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இந்த சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இப்போ இந்த நான் கொடுக்குற வீடியோஸில் உங்களுக்கு வேறு என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அடுத்த வீடியோவாக அதை போடுறேன். ஏன்னா ரிட்டனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, அது முழுமையாக உங்களுக்கு தகவல் வந்து சேர்தான் தெரியலங்கிறதுனால அதை சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன எனக்கு தெரியல இங்கே பாருங்கள். ஒரு சார் கேட்டிருக்காங்க, நமக்கு சார் ஐ ஹாவ் சேம் ப்ராப்ளம் சார், நான் இர்ரெகுலர் எம்ஏ முடிச்சிருக்கேன், ஹவு கேன் ஐ அப்ளை ஃபார் த சர்டிஃபிகேட். இந்த இர்ரெகுலருங்கிறது எனக்கு என்னென்னு புரியலைங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு இருக்க முடியும். ரெகுலர் சிஸ்டமில் நீங்கள் வெறும் எக்ஸாம்ஸ் மட்டும் போய் அட்டன் பண்ணீங்களா, கரஸ்பாண்டன்ஸா அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் என்னால் அதுக்கு ஆன்சர் செய்ய முடியும் சார். இர்ரெகுலருங்கிறது எனக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல. சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அட்மிஷன் போட்டு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் தவிர, ஆக்சுவலாக கோர்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெகுலர்னு தான் காமிக்கும். அப்படி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், ஓப்பன் சிஸ்டம் இல்லையாங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. டவுட் இருந்தால் நீங்கள் இன்னும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, சார் யூஜி கான்வகேஷன், யூஜி பிஎட் கான்வகேஷன் பதிலாக ப்ரொவிஷனல் பண்ணிட்டேன், ரீஅப்ளை பண்ணணுமா? இது க்வெஸ்சனாக இருக்குது. ஓகே, நமக்கு டிஆர்பிலேருந்து ஏற்கனவே ஒரு பதில் சொன்னதாக நம்ம நண்பர் சொன்னதை சொல்லியிருந்தோம், கான்வகேஷன் இல்லாட்டினா பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொவிஷனலை அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ டைம் இருக்குங்கிறதுனால நீங்கள் கான்வகேஷன் வாங்கி பண்ணுறது கூட சரியான மெத்தடாக தான் இருக்கும், ஆனாலும் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறது தப்பு இல்லை. கான்வகேஷன் இல்லாட்டி ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணியிருக்கலாம், அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் அது தப்பு இல்லை நண்பர்களே, பார்த்துக்கலாம். ஏன்னா கன்வகேஷன் ப்ரொவிஷனல் ரெண்டும் ஒன்று தான், பட் கன்வகேஷனுங்கிறது தான் பர்மனண்ட். சில பேருக்கு ரீசெண்டாக எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு கான்வகேஷன் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணாட்டி உங்கள்கிட்ட கன்வகேஷன் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, இப்போ அவங்களுக்கு ப்ரொவிஷனலுங்கிறது சரியான விஷயம். பட் சில ஆண்டுகள் கடந்து போனவங்களுக்குங்கிறது கான்வகேஷன் வைக்கிறது தான் முறையான விஷயம். நாட்கள் குறைவு நம்ம வைக்கமில்ல அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தோம், வேணா எனக்கு ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணுங்கள், அது டிஆர்பி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ உங்களுக்கு முடிஞ்சால் கான்வகேஷன் வாங்கி ரீஅப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி அது ஒரு தப்பு இல்லை, ப்ரொவிஷனல் மட்டும்தான் வச்சுருக்கேனாக்கா அது டிஆர்பி அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் தொகுப்பு சான்றிதழ் வைக்கும் இடத்தில் தொகுப்பு சான்றிதழ் மற்றும் பட்டயச் சான்றிதழ் இணைத்து ஒரே பிடிஎஃப்பாக வைத்துள்ளேன், மற்றும் பட்டயச் சான்றிதழ் வைக்கும் இடத்தில் பட்டயச் சான்றிதழ் வைக்கும் இடத்தில் தொகுப்பு பதிப்பெண் மற்றும் இணைத்து வைத்துள்ளேன், இதனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுமா? டிஆர்பியோட இன்ஸ்ட்ரக்ஷன் ராங் பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. எது எந்த சர்டிஃபிகேட்டுக்கான அலாட்மெண்ட் அங்கே இருக்கோ அதில் தான் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணணும் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அது இதுக்கான சர்டிஃபிகேட் அது இதில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதாவது நீங்கள் மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தா கூட அப்போ அதில் வந்து மார்க்ஷீட்டுக்கான இடத்துல கான்வகேஷன் மார்க்ஷீட்டும் உங்களை டிகிரிக்கான இடத்துல டிகிரியும் கூட இது சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் சொன்னதை வச்சு என்னால் அவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டும் வந்துடுச்சான்னு பார்த்துங்க, மெரிஜ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு தான் தோணுது, ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கான்வகேஷன் இடத்துல இல்லை டிகிரி இடத்துல நீங்கள் வந்து கன்சல்டேஷன் மார்க்ஷீட்டோ இதை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது தப்பு, நீங்கள் ரீஅப்ளை தான் பண்ணணும், அதில் மாற்றம் கிடையாது. பட் நான் ரெண்டையுமே சேர்த்து வச்சுருக்கேன் சார், அந்த இடத்துல வைக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டும் அதுக்குள்ளே வந்துடுச்சுனாக்கா அது ஒரு பெரிய தவறு இல்லை, ஏன்னா ரெண்டில் அந்த சர்டிஃபிகேட் தேவையான சர்டிஃபிகேட் அங்கே இருக்கும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தால் ரீஅப்ளை பண்ணிடுங்க, தப்பு இல்லை. நன்றி நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் பள்ளியில் 6th to 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரே பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் அளித்துள்ளார்கள், நான் 10th 12th பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் செய்துள்ளேன், பள்ளியில் ஒரே சர்டிஃபிகேட் தான் அளித்தார்கள், இது எதுவும் தவறு உண்டா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டிஆர்பி சொன்னது 10th 12th யூஜி பிஜி பிஎட், இது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், 5 லெவல்ஸ்க்கு வேணும் அப்படின்ட்டு. ஒரே ஸ்கூலில் படிக்கும்போது 10th 12th சேர்த்து தான் கொடுப்பாங்க, இவங்க கரெக்டாக 6th to 12th
அதில் அதை இண்டிகேட் பண்ணியிருக்கணும். 6 to 12 பத்தாம் வகுப்பு உட்பட அதில் வந்துடும். அதனால் 6 to 12 அவங்க இண்டிகேட் பண்ணும்போது 10, 12 ரெண்டுக்குமான சர்டிஃபிகேட்டாக அந்த ஒரு சிங்கிள் சர்டிஃபிகேட் ஒரே ஸ்கூலுங்கிறதுனால நிச்சயமாக போதுமானது தான் நண்பரே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அது உங்களுக்கு போதுமானது. அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கணும். 6th to 12th அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். இன்னும் தெளிவாக அதை 10th காட்டியிருந்தால் ரொம்ப நல்லது, 10 மற்றும் 12 வகுப்பு. பட் நீங்கள் அப்லோடு பண்ணிட்டேன்றீங்க, அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஓகே, நீங்கள் அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, நீங்கள் விட்டுட்டு படிக்கலாம். அடுத்த நண்பர்களே, இன்னொரு நண்பர் கூட கேட்டிருக்காரு, பி ஸ்டூடெண்ட் என்ன படித்தா +1 டீச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. இது தனி இஷ்யூ, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஇ முடிச்சு இப்போ இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்துலாம் வராங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு இப்போ ஜிஓ இருக்குது, பிஇயோட எந்த பிரான்ச் படித்தவங்களும் up to 8th standard வரைக்கும் மேக்ஸ் டீச்சராக போகலாம் அப்படின்னு சொல்லி. அது நடைமுறைக்கு வந்ததுன்னா நீங்கள் up to 8th போகலாம் சார். ஆனால் நீங்கள் பிஜியாக போகணுன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் என்ன பிரான்ச்சுன்னு சொல்லலை பிஇ, அதனால் என்னால் சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் ஓரியன்ட் பிரான்ச்சஸாக இருந்ததுன்னா நீங்கள் பிஎட் பண்ணனா போகலாம். ஆனால் வெறும் பிஇயை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிஇ பிஎட் அதாவது 8th standard வரைக்கும் மேக்ஸ் டீச்சராக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பிஇயோட எனி பிரான்ச் இருந்தாலும். ஓகே, அது டீட்டெயில் வீடியோ நீங்கள் என்ன தனியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். வழக்கம் போல் நமக்கு அந்த சைமில்டேனியஸ் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இன்றைக்கி பெரிய வீடியோவாக கொடுத்துருக்கோம். பட் அதிலே கேட்டிருக்காங்க, சார் நான் 2009-13 டிஸ்டன்ஸ் எம்ஏ, 9-13 10-11 பிஎட் கம்ப்ளீட்டட், ஐ கேன் அப்ளை ஃபார் பிஜிடிஆர்பி, வாட் சொல்யூஷன் ஃபார் திஸ் சார்? இப்போ இது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சைமில்டேனியஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 9-13 எம்ஏயில் அந்த என்னோடய வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிஎட் பண்ணுற டயத்தில் எம்ஏவோட பேப்பர்ஸ் எழுதலைன்னா இது சைமல்டேனியஸ் இல்லை. இதை நீங்கள் ஆதாரப்படுத்திக்கணுன்னா சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா யூஆர் ரிலீவ்டு ஃப்ரம் த சைமல்டேனியஸ் இஷ்யூ. அப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணி சிவியில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கான பதில் கிடச்சிரும். அதனால் நான் அந்த வீடியோ தான், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த சைமல் சேம் இயரில் நீங்கள் ரெண்டு பேப்பரும் எழுதலை. ரெண்டு நான் இங்கே சொல்கிறது பிஜியோட எக்ஸாம் பேப்பர்ஸும் பிஎட்டோட எக்ஸாம் பேப்பர்ஸும் எழுதலை, பிஎட் மட்டும்தான் பண்ணேன். பிஎட் எக்ஸாம்ஸ் எழுதும்போது என் பிஜியோ எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதலை சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி டியூரேஷன் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருந்தது நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற டியூரேஷனில் எக்ஸாம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்னு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கும்போது சேம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கில் கிளாஷ் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் வாங்கி வச்சிங்க, பிஎட் பண்ண காலத்தில் நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருக்கீங்க, திரும்ப ரீஅட்மிட் ஆகி பிஜி கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்திங்க நண்பரே. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ தகவல்கள் தேவைப்படுது, இவ்வளோ விஷயத்தை எப்படி நம்ம கமெண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், அதனால தான் அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் நான் நான் பிஎட் ஹிஸ்ட்ரி மேஜர் தமிழ் மீடியம், டிஆர்பி அப்ளை பண்ணும்போது இஸ் தமிழ் ஸ்டடிஸ் ஆஸ் ஒன் சப்ஜெக்ட், அதில் எஸ் கொடுத்தது கரெக்டாக தானா? அதாவது தமிழை நீங்கள் வந்து யூஜியில் 1வது சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் தானே, தமிழில் கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர்ஸ் 2 பேப்பர் இருந்திருக்கும், அதனால் நீங்கள் எஸ் கொடுத்தது எதுவும் தப்பாக இருந்திருக்காது. நான் சொல்கிறேன் அந்த விஷயம் சரியாக இருந்தால், ஏன்னா லாங்குவேஜ் தமிழ் பேப்பர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேப்பர் 2 வச்சுருந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படித்திருக்கிறீர்களா அதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் எஸ் கொடுத்தது கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் இஷ்யூ சம்மந்தமாக பேசுகிறீங்களாங்கிறத எனக்கு தெளிவுபடுத்துங்க, வேணா அதை சொல்கிறேன். பிஎஸ்டிஎம் நீங்கள் ரெக்கர்மெண்ட் இல்லை, நான் வந்து வெறும் அந்த இடம் மட்டும்தான் சார், தமிழை ஒரு பாடமாக படித்திருக்கிறீர்களா நீங்கள் அந்த யூஜி லெவலில் அப்படிங்கிறதுக்கு எஸ் போட்டது தப்பு இல்லை. ஓகே நண்பர்களே, பிஜி எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆர் நாட், கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் வந்து விண்ணப்ப தேதி இருக்கும்போது அடுத்த 3-4 நாட்களில் தேர்வு வைப்பதற்கு சாத்தியம் இல்லை. இது மாதிரி தேர்வுகள் இது வரைக்கும் எந்த வாரியத்திலையும் நடத்தப்பட்டதில்லைங்கிறதுனால தேர்வு தேதி தள்ளி போவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இது. ஆனாலும் போர்டிலேருந்து இன்ன வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, கண்டிப்பாக வரும், வந்தால் நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்.